ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு ரோல் வச்சு இந்த கூடை எப்படி போடுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை போடுறதுக்கு கைப்பிடியோடு சேர்த்து ரெண்டு ரோல் ஒயர் சரியாக இருந்துச்சு, நல்லா அகலமாகவே வந்திருக்கு. இது 1:1 மாடலில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு நான் சிமெண்ட் கலர் ஒயரும் அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல அந்த ஒயரும் ஒரு ஒரு ரோல் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க ஒயருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 ஆறே முக்கால் அடி எடுத்துக்கணும். பாருங்கள், 6.5 அடி எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டி இருப்பாங்க, அந்த கட்டி இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நடுப்புற அந்த ஓட்டை வழியாக எடுத்திங்கன்னா சிக்கு விழாமல் இருக்கும். ஒரு ஒயர் அந்த மாதிரி அளந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 6.5 அடியில் அந்த சிமெண்ட் கலர் ஒயர் இருக்குல்ல அது 12 ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிங்க் கலர் ஒயர் 13 ஒயர் அதே அளவு எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் ஒயர் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த வெள்ளை கலர் ஒயருக்கு பதிலாக அந்த சிமெண்ட் கலரே கூட நீங்கள் இன்னும் 2 சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்துட்டு இதை கட் பண்ணி நீங்கள் இந்த கவரை வந்து கட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயராக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கணும். நடுப்புற ஹோல்ஸ் போட்டு பாருங்கள், எடுத்து விட்டுருந்தோம்ல கட் பண்ணுறதுக்காக, அதெல்லாம் உள்ளார வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை பாருங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுருணும். மேலே இருக்கிறது எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா 2 சுற்று சுற்றிட்டு 2 முடிச்சு நல்லா போட்டுக்கோங்க டைட்டாக. 2 பக்கமும் அந்த மாதிரி கட்டணும். ஒரு பக்கம் மட்டும் கட்டினா லூஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த வெள்ளை கலர் ஒயர் 2 வச்சுருந்தேன்ல, அதை பார்டர் மாதிரி வச்சுக்கிறேன் நான். சமமாக மடிச்சிக்கலாம். இப்போது உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதுக்காக நடு லைன் மட்டும் நான் இந்த வெள்ளை கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிமெண்ட் கலரோ இல்லை ரோஸ் கலரோ எதை நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்களோ அந்த ஒயரை எடுத்துக்கலாம். இது என்கிட்ட மீதி இருந்ததுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதையும் பாருங்கள், ரன்னிங் ஒயரு நம்ம கூட போடுறதுக்கெலாம் அப்படி நடுப்புற இருந்து எடுத்தாக்கா சிக்கு விழற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கவரை எடுத்துருங்க. எடுத்துட்டு கட்டிக்கோங்க. இந்த வெள்ளை கலர் ஒயர் இல்லாமல் நீங்கள் அந்த சிமெண்ட் கலரும் ரோஸ் கலரும் மட்டும் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அடையாளம் தெரியணும், நம்ம ஏன்னா 1 ரோஸு 1 பிங்க்குன்னு போட்டுக்கிட்டு வருவோம். அப்போ உங்களுக்கு இந்த சென்டர் லைன்லேருந்து மேலே எத்தனை லைன் கீழே எத்தனை லைன் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நான் இந்த மாதிரி வெள்ளை கலர் ஒயர் வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக நான் அந்த மாதிரி காட்டுறேன். நீங்கள் அந்த 2 கலர் கட்டு வாங்குறீங்கன்னா அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கயிறு இல்லாததுனால இந்த கவரையே இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒயரை வந்து 2 பக்கமும் கட்டணும். பாருங்கள், நான் கட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் வேணுங்கிற ஒயர் எடுத்து விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எடுத்து போட்டாச்சு. இப்போது சமமாக மடித்து வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை கலர் ஒயர், அதிலிருந்து பாருங்கள் ஒரு 1/2 அடி விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் அந்த நம்ம கை ஒரு கை அளவு விடுறேன், அப்படியே நம்ம உள்ளங்கை வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை மடிச்சிக்கோங்க, கீழே வரைக்கும் அளந்து மடிச்சிக்கோங்க. பேசிக் நாட் போட தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி தான். அது மேலே மாட்டிட்டு நீங்கள் போடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக அது புரியும். சின்ன கூடைக்கு கூட போட்டிருக்கேன், மினி பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கூடைங்க, நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற கூடைங்கெல்லாம், அந்த கூடையெல்லாம் நீங்கள் போட்டு பழகிட்டு இதை போட்டிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் அப்படி பார்க்கணும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், விட்டுருந்ததை அளந்து விட்டோம்ல, அது பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் விட்டுருக்கணும், கம்மியாக இருக்கும் அது மட்டும். இப்போது வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும். அடுத்த ஒயர் பிங்க் எடுத்துக்கிறேன், அதை 2 சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுக்கிட்டு பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு கவனித்து போடுங்க. அது மேலே மாட்டிட்டு சாதா முடித்து போடுங்க.
மேலையும் கீழேயும் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே தள்ளி விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சிமெண்ட் கலர் ஒயர் ஒன்று போடுங்க. இது ஒரு மாடலாக உங்களுக்கு இருக்கும். இப்போது மேலையும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும். பாருங்கள், நான் ஒரு சிமெண்ட் கலர் ஒயர்னால் அடுத்தது ஒரு பிங்க் ஒயர் அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். லாஸ்ட்லேயும் கடைசியாக முடிக்கும்போது ஒரு ஒயிட் கலர் ஒயர் போட்டு முடிச்சுருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது ஒரு சிமெண்ட் கலர் ஒயரு, அவ்வளோதான். நான் இதோட போட்டு காமிச்சிட்டு அதை அந்த லைனை அப்படியே அடுத்து காமிச்சிட்றேன். இப்போ புதுசாக போடுறவங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் இது காமிக்கிறேன். இதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு சிமெண்ட் கலர்னால் ஒரு பிங்க்கு, அடுத்தது ஒரு பிங்க், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒன்று இந்த கலர் ஒன்று அந்த கலர் அப்படி போட்டுட்டு வரணும். இப்போ இது முடிச்சு போடணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன்னு எப்பயுமே அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லா ஒயரையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு வெள்ளை கலர் ஒயர், நம்ம ரெண்டு வெள்ளை ஒயர் மட்டும் கட் பண்ணியிருந்தோம்ல அது மாதிரி. இப்போது அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்படி கட் பண்ணணும்னு. நான் இப்படி இந்த ஒரு கை வரைக்கும் விட்டுடுறேன். நீங்கள் நல்லா ஒரு அரை அடி விட்டுட்டிங்கன்னா கூட போதும். அந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மேலே போகிற ஒயர் அளவுக்கு வெட்ட தேவையில்லை, அதை விட ஒரு கை அளவுக்கு கம்மியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சைடில். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது சைடில் நம்ம ஏற்கனவே கம்மியாக தான் விட்டுருக்கோம். அந்த சைடில் போகிற ஒயர் அளவுக்கு அளந்து மடித்து மேலே போகிற ஒயரை மடித்து போடுங்க. அது மேலே அந்த ரன்னிங் ஒயரை மாட்டிட்டோம், மாட்டிட்டு சைடில் அளந்துருந்தோம்ல அந்த ஒயர் சைடில் வர மாதிரி போடுங்க. வலது கை பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்கணும், கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். இதை இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நம்ம இனிமேலாம் அளவு பார்க்க தேவையில்லை, அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை சைடில் போகிற ஒயரை வச்சு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்தது சிமெண்ட் கலர் ஒயரு போடணும். இப்போ அந்த பிங்க் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், அடுத்தது அந்த சிமெண்ட் கலர் ஒயர் இருக்குல்ல அதை ரன்னிங் ஒயராக வச்சு போடணும். சைடில் போகிற ஒயரை பாருங்கள் அளந்து மடித்து போடுங்க. நம்ம சேனலில் லஞ்ச் பேஸ்கெட்லாம் போட்டிருக்கோம். நல்லா ரெண்டு ரோல் வச்சு பெரிய கூடைங்க, வேறு வேறு மாடலில் கிராஸ் கட்டு, ஆம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு எல்லாமே போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட்டும் நிறையா இருக்குது. நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கூடைகளும் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துடலாம். போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மொத்தம் அந்த சென்டர் லைன்லேருந்து அஞ்சு லைன் போட்டிருக்கேன். ஒரு பிங்க் கலர்னால் ஒரு சிமெண்ட் கலர், அடுத்தது ஒரு பிங்க்கு, அடுத்து ஒரு சிமெண்ட் கலர், அடுத்தது ஒரு பிங்க் கலர், அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி போடணும். ஒரு சைடு நம்ம போட்டுட்டோம் பாருங்கள், அந்த முடிச்சு போட்டதுலேருந்து இந்த பக்கம் போட்டுட்டோம் அந்த வெள்ளை கலர்லேருந்து, அதே மாதிரியே அடுத்த பக்கமும் போடுங்க. சைடில் போகிற ஒயரை அளந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் பிங்க் கலர் ஒயர் போடுங்க, அடுத்தது சிமெண்ட் கலர் ஒயரு, அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அந்த கலர் மாறி மாறி வர மாதிரி போடுங்க. நம்மளது கோலம் சேனல் ரங்கோலி மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் பார்க்குறவங்க பாருங்கள். தினசரி கிரியேஷன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். அதில் கோலம்லாம் இருக்கும். நம்மளது ரங்கோலி மேக்ஸ்னு இருக்கிற சேனலில் கோலம்லாம் இருக்கும். இதையும் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு கட் பண்ணி விடணும்.
இப்போது பேஸ் வந்து மொத்தம் 11 லைன், நடு லைன் இல்லாமல் அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 லைன் போடணும். பாருங்கள், எண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இப்போது அடுத்தது ரன்னிங் ஒயர், அந்த சிமெண்ட் கலர் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கோங்க. இப்போது அந்த சிமெண்ட் கலர் ஒயர் வருது இல்லை, அந்த இடத்துலருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஒயரையே மடக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ மேலே கூட போட நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படியே இதை வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து பிங்க் கலர் ஒயரில் முடிச்சிருக்கோம், அதனால் இப்போது சிமெண்ட் கலர் ஒயரில் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல சுருகிற அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த லாஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டேன். எப்படி மூளை திருப்புறதுன்னு பார்க்குறோம். இப்போ கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பார்க்குறோம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த பக்கம் மேல் நோக்கி இருந்ததெல்லாம் போட்டுட்டோம்ல, இப்போ சைடில் உள்ளதை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் முன்னாடி வந்து பேஸ் போடும்போது அப்படியே கட் பண்ணி விடுவோம்ல, இப்போ கட் பண்ணி விடாமல் அப்படியே திருப்பி சைடில் போட்டுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், முக்கோணம் மாதிரி இருக்கும், அந்த ஹோல்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த வளைஞ்சி பாற இடத்துல மட்டும் அந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும், அவ்வளவுதான். பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு மூளை திருப்பிட்டோம். திருப்பிட்டு அப்படியே அந்த ஒயரை வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டோம். இப்போ இது ரெண்டாவது கார்னர், அந்த சைடு போணுச்சுல 11 லைன், அதையும் போட்டாச்சு. பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கார்னர் அது, அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த பக்கம் போகிற அந்த 11 ஒயரையும் போட்டுட்டு அடுத்து இந்த கீழ் பக்கமாக போயிட்டு இருந்துச்சுல அந்த ஒயரங்களையும் போடுறோம். அப்படியே திருப்பி போட்டுகிட்டே வரணும். அந்த மூளை திருப்புகிற இடத்துல மட்டும் அந்த ஒரு இடம் மட்டும் முக்கோணம் மாதிரி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்னர் அது, அது செகண்ட் கார்னர் அது, ரெண்டாவது மூளையும் திருப்பியாச்சு. இதே மாதிரியே லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. நான் பாருங்கள் இதை போட்டுட்டு இந்த பக்கம் எப்படி அடுத்து ஏணிப்படி முடித்து போட்டு போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே அங்கே ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு செகண்ட் கார்னர், இது மூணாவது மூளை, இங்கே நாலாவது மூளையும் திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த லாஸ்ட் ஒயர் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஏணிப்படி முடித்து போடணும். ஏணிப்படி முடித்து போட்டு போட்டிங்கன்னா தான் மேலே கூட முடியும் போது உங்களுக்கு சமமாக இருக்கும். ஏணிப்படி முடித்தும் கஷ்டம் இல்லை, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சைடில் சொருகி விட்டுருங்க. அந்த லைன் ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும் போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம், அந்த ஒயரை அப்படியே கடைசி வரைக்கும் நீங்கள் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக நல்ல வருடமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள் சொருகி விட்டாச்சு. இப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏணிப்படி முடித்து பாருங்கள், அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அந்த கேப் தெரியாமல் அதை ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை பாருங்கள், இப்படி மடித்து அந்த ஒயரை பின்பக்கமாக அப்படி வடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த அதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளி விட்டு இந்த பக்கம் மேலே எடுத்துக்கோங்க. அந்த லூப்பில் வந்து ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுருந்ததை விடணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கமாக கொஞ்சம் இழுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார அதை மேலே விட்டுறணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை பாருங்கள் கீழே இழுக்கணும், திரும்ப மேலே இழுத்துருங்க, டைட் பண்ணிடுங்க. இப்போ உள்பக்கமாக அந்த சைடு ஒயரை ரன்னிங் ஒயரை இழுத்தாச்சு. ரன்னிங் ஒயர் பாருங்கள் உள்பக்கமாக இப்படி வந்துடும், அது அப்படியே இருக்கட்டும். ரன்னிங் ஒயரு அதை கட் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது ரெண்டாவது லைன் வந்து பிங்க் கலர் ஒயர் போடணும் நம்ம. இப்போது இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட வேண்டாம். இதை பாருங்கள் அப்படியே அப்படி மடிஞ்சு மேலே அப்படி வச்சுக்கணும், அந்த ஆள்காட்டி விரலால் பிடிச்சிக்கோங்க. இப்போது அடுத்து பிங்க் கலர் ஒயர் மேலே போதில்லையா, அதுக்கு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம் நம்ம.
பாருங்கள் அந்த பின்பக்கமாக அந்த ஆஷ் கலர் ஒயரை வச்சாச்சு. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த ஒயரை நம்ம மடக்கி அது மேலே மாட்டிட்டோம். ரன்னிங் ஒயரை மாட்டிட்டு பேசிக் நாட் போடுங்க. அந்த சிமெண்ட் கலர் ஒயரு பின்பக்கமாகவே அந்த கட்டை விரலால் அதுக்கு பின்பக்கம் வச்சு சுற்றி போட்டுருங்க. அந்த ஒரு லைன் மட்டும், ஒரு நாட் மட்டும் அப்படி போடுங்க. அது பாருங்களேன், பின்பக்கம் அப்படி மடங்கி அது மேலே வந்த மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டு ரன்னிங் ஒயர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த ரோஸும் இருக்கும், சிமெண்ட்டும் இருக்கும். சிமெண்ட் கலர் ஒயரை நம்ம வந்து அந்த ரன்னிங் ஒயரை கீழ்ப்பக்கமாக அப்படியே விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயர் ரோஸ் கலர் இருக்குல்ல, அதை வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம கட் பண்ணாமையே சிமெண்ட் கலர் ஒயர் அடியில் நமக்கு இருக்குது, அங்கே பாருங்கள். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயர் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை சொருகி விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி சொருகிற வேலை வராது நம்ம மேலே போடுற வரைக்கும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறோம்ல, ஃபஸ்ட்டு சிமெண்ட் கலர் ஒயர் ஃபஸ்ட் லைன் போடும்போது சொருகி விட்டோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த ரோஸ் கலர் ஒயரையும் இப்போ தான் நம்ம ரெண்டாவது லைனுக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த சொருகிற அளவுக்கு அதை விட்டுட்டு போட்டிருப்போம், அதை சொருகி விட்டுருங்க. இனிமே நமக்கு கீழே அந்த ரெண்டு ஒயரும் கீழே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லைன் நம்ம போடும்போது அந்த மேலே வந்து நம்ம லூப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றுறப்ப அந்த அடியில் இருக்கிற ரன்னிங் ஒயரை கொஞ்சம் மேலே வச்சு ஒரு சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு போட்டிங்கன்னா அந்த ஒயர் பின்னாடி இருந்து மேலே வந்துடும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்த போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ இன்னொரு டைம் ஏணிப்படி முடித்து காட்டுறேன். அந்த ரோஸ் கலர் ஒயரை பாருங்கள், ரன்னிங் ஒயரை மடித்து அந்த மாதிரி பின்பக்கமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. ஆரம்பித்த இடம் இருக்குல்ல, அதை வந்து மேலே போகிற ஒயரை பாருங்கள், இப்படி லூஸ் பண்ணி கீழேருந்து மேலே தள்ளுனிங்கன்னா மேலே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார ரன்னிங் ஒயரை மடித்து வச்சதை விடுங்க. விட்டுட்டு இப்போ மேலே போகும், அந்த மேலே போகிற ஒயரை இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் டைட் பண்ணணும், அவ்வளோதான். மேலே இழுத்து கீழே இழுக்கணும். உள்பக்கமாக இழுத்திங்கன்னா ரன்னிங் ஒயர் பாருங்கள், உள்பக்கமாக அப்படி இழுத்தா டைட் ஆகிடுது. இப்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாத அளவுக்கு அது ஜாயிண்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ உள்ளாரையே பார்த்தீங்களா, சிமெண்ட் கலர் ஒயரும் அடியிலேயே இருக்குது, ரோஸ் கலர் ஒயரும் அடியிலேயே இருக்குது. இப்போ இனிமே பாருங்கள், அடுத்தது நம்ம சிமெண்ட் கலர் ஒயர் போடணும். அதனால் மேலே போகிற சிமெண்ட் ஒயரை மடக்கிட்டு இப்போ அந்த ஏணிப்படி முடித்து போட்டு அந்த ரோஸ் ஒயர் வச்சுருந்தாலும் ஸ்லோவாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதை கட்டை விரலில் வச்சு அப்படி மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி மடிச்சுக்கிறோம் மேலே போகிற ஒயரை, ரோஸ் கலர் ஒயர் பின்பக்கமாக வச்சு அந்த ஆஷ் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரும் சுற்றிட்டோம். அப்போது அதுவும் மேலே வந்த மாதிரி வந்துடும். இப்போ இப்படி மேலே வச்சுட்டு சைடில் இப்போ ரோஸ் கலர் ஒயரை விட்டுட்டு நீங்கள் போடுங்க. இப்போது அந்த ரோஸ் கலர் ஒயரை அப்படியே பின்பக்கமாகவே இருக்கட்டும் பாருங்கள், பின்பக்கமாகவே இருக்கட்டும். அதை அப்படியே பின்பக்கம் விட்டுட்டு இப்போ சிமெண்ட் கலர் ஒயரை வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி தான் இனிமேல் நீங்கள் சுற்றிலும் போட்டுகிட்டே வரணும். ஒரு சிமெண்ட் கலர் லைன் போட்டாக்கா அடுத்தது ரோஸ் கலர் லைன் போடணும். நீங்கள் ரன்னிங் ஒயரை இதில் கட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு லைன் இந்த கலரும் ஒரு லைன் அந்த கலரும் போடுறோம், மாற்றி மாற்றி போடுறோம். அதனால் கட் பண்ணாமல் இதே மாதிரியே ஏணிப்படி முடித்து போட்டு போட்டு போட்டுக்கிட்டே வாங்க. நான் அடியில் காட்டுறேன் பாருங்கள், ரெண்டு ஒயரும் ஒரே நேரத்தில் நமக்கு அப்படியே மேலே ஏறிட்டே வரும். நீங்கள் அடுத்து ரோஸ் கலர் ஒயர் போடும்போது அந்த சிமெண்ட் ஒயரை இல்லை சைடில் ஒரு நாட் போடும்போது மட்டும் மேலே அப்படி கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் வச்சு பிடிச்சிக்கிட்டு போடணும். இப்போ பாருங்கள், நான் மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கணும், அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. எண்ணிக்கோங்க, நாலு மூலையிலையும் கார்னர்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக எத்தனை லைன் வருது அப்படிங்கிறத நீங்கள் எண்ணிக்கணும். இப்போ நான் காமிச்ச மாதிரியே தான் ஒரே நேரத்தில் நமக்கு ரெண்டு ஒயரும் ரன்னிங் ஒயர் மேலே ஏறிடும். இப்போ பாருங்கள், அந்த கேப் அந்த இடத்துல தெரியுது இல்லையா, அது தெரியாத அளவுக்கு ஏணிப்படி முடித்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் கூடைய. எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஹைட்டு. உள்ளார பாருங்கள், அந்த பிங்க் ஒயரும் அடியில் தான் இருக்குது, அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இது ஏணிப்படி முடித்து இன்னொரு டைம் பாருங்கள். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கிறோம். ஆரம்பித்த லைன் இருக்குல்ல, அது பாருங்கள், ஒயர் சின்னதாக இருக்குது. அதை மேலேருந்து கீழே தள்ளணும். கீழே தள்ளிட்டு கீழே அடிப்பக்கத்தில் இருக்கிற ஒயரை மேலே தள்ளுனாக்க மேலே ஒரு கேப் கிடைக்கும்.
அந்த கேப்புக்குள்ளார இந்த ரன்னிங் ஒயர் மடித்து வச்சதை உள்ளார விடுங்க. லெஃப்ட் கையில் மடித்து வச்சுருக்கிறத அந்த ஹோல்ஸ்க்குள்ளார விடணும். விட்டுட்டு அந்த லூஸ் பண்ணோம்ல மேலே போகிற ஒயரை, அந்த ஒயரை முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த லூப்புக்குள்ளார அந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார விடணும். அந்த கேப்பில் விட்டுட்டு மேலே இழுத்திங்கன்னா டைட்டாயிரும், உள்பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த ரன்னிங் ஒயரும் டைட்டாயிரும். இப்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது. கூட வந்து ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்காது, ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், கீழே இருந்து ரெண்டு ரன்னிங் ஒயருமே பாருங்கள், பிங்க்கும் வந்திருக்கு சிமெண்ட் கலரும் வந்திருக்கு. இப்போ இந்த சிமெண்ட் கலர் தான் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடித்தோம். அதை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. அடியில் பாருங்கள், அதை அப்படியே நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் அதை சொருகி விட்டுருங்க. இன்னும் நம்மளது அந்த பிங்க் கலர் ஒயரு ரன்னிங் ஒயர் அடியிலேயே தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை அடியில் அப்படியே ரெண்டையுமே வச்சுக்கிட்டு இருக்கணும், போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குல்ல கட்டோட, அதுவும் கட் பண்ணிடலாம். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. நீங்கள் இப்போ ஒரு நாலஞ்சு லைன் ஒரு கலர் போடுறோம், பாக்ஸ் டைப்பில் போடுறோம்னா நம்ம அதை கட் பண்ணி போடலாம். இது நம்ம ஒரு லைன் அடுத்தடுத்த லைன் அந்த கலர் மாறி மாறி வரதுனால கட் பண்ணாமல் அப்படியே அதை சைடில் வச்சுட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்படி சைடில் எண்ணிக்கணும். நீங்கள் எப்பயுமே முடிக்கிறதுக்கு முன்னாடியே, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாலு பக்கமும் உங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு எண்ணிக்கோங்க, சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இந்த வெள்ளை கலர் ஒயருக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லைனாக்க நீங்கள் அந்த சிமெண்ட் கலரோ இல்லை அந்த பிங்க் கலரையோ எதையாவது ஒன்று சேர்ந்து ரெண்டு ஒயராக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது நான் போட்டு காட்டுறேன்ல, அப்போ வித்தியாசம் தெரிகிறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டு காமித்தேன். நடு லைன் ஒரு சென்டர் லைனும் போட்டு இப்போ வந்து மூணாவது லைனில் சொருகணும். மேலே போட்டுக்கிட்டு வந்த அந்த கடைசி லைன் இல்லாமல் அடுத்த லைன், அதுக்கும் அடுத்த லைன், மூணாவது லைன், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது லைன்லேருந்து சொருக ஆரம்பிங்க. ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது லைனில் பாருங்கள் சொருகணும். சொருகிட்டு அந்த ஒயர் எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகிடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கட் பண்ண வேண்டாம், எவ்வளோ தூரம் உங்களால் சொருக முடியுதோ எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. நான் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் சொருகிட்டேன். சொருகி முடிச்சுட்டு ஒரு பக்கம் கைப்பிடியும் போட்டுட்டேன், இன்னொரு பக்கத்துக்கு நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அந்த கைப்பிடி வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவை போடுறேன் நான் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். கூட பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. 3D எஃபெக்ட் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா, 1:1 போட்டதுனால ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கைப்பிடிக்கு அந்த ஒயர் பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அந்த ரெண்டு ரோல் சரியாக போயிடுச்சு, உங்களுக்கும் சரியாக இருக்கும். போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.